மேகதாது அணை விவகாரம் குறித்து திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நுங்கம்பாக்கம் பகுதியில் சீரமைக்கப்பட்ட சொக்கட்டான் சாலையை அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன், சென்னை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் சிற்றரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் பல ஆண்டு காலமாக அமைக்க முடியாமல் இருந்த சொக்கட்டான் சாலை திமுக ஆட்சி அமைந்ததும் அமைக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டிற்கு ஒரு நீதி, கர்நாடகத்திற்கு ஒரு நீதியாக உள்ளது. கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து அவமதித்து வருகிறது. மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்றும் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் எழுப்புவோம் என தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். மேலும் கிராமப்புற ஏழை மாணவர்கள் மருத்துவம் படிக்க விடாமல் தடுப்பதற்குத்தான் மத்திய அரசு நீட் தேர்வை கொண்டு வந்துள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான நல்ல முடிவை திமுக அரசு கொண்டு வரும் என தயாநிதி மாறன் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற எடுத்து கோரிக்கை சென்றாலும் அது தடங்களில் போட்டு முன்னேற முடியாமல் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு விடியல் இல்லாமல் இருந்தது. ஆனால் காலம் மாறியது. தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனார்கள். அறநிலைத்துறை அமைச்சராக எங்கள் அருமை அண்ணன் மாண்புமிகு திரு பி கே சேகர்பாபு அவர்கள் அமைச்சருடன் நாங்கள் சென்று கோரிக்கை விட்டோம். நீங்கள் கோரிக்கை விட தேவையில்லை, உடனடியாக இந்த சாலைக்கு அனுமதியை தருகிறோம். ஏனென்றால் இந்த நிலம் அகஸ்தியர் கோயிலுக்கு சொந்தமான இடம். ஆனால் பல ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு பயன்படுத்துவதற்காக வசதியாக இருந்தது. ஆனால் சாலை போட முடியாமல் இருந்தது. ஆனால் அனைத்தையும் தீர்த்து இன்றைக்கு மாநகராட்சிக்கு அந்த இடத்தை அறநிலைத்துறை கொடுத்ததால் இன்று இந்த மக்கள், இந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக அமைந்து அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் தருவதற்கான வசதியை எங்கள் அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அளித்துள்ளார்கள். ஏனென்றால் இதேபோல் இதுதான் தலைவர் அவர்கள் முதலமைச்சருடன் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிட்டியதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இதே மாதிரி பல சென்னையில் பல பகுதிகள் வந்து சாலைகள் வந்து சீரமைக்கப்படாமல் இருக்கு, அதுவும் இது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குமா சார்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தங்கள் தொகுதிக்கு சென்று மக்கள் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று எங்கள் முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் உத்தரவிட்டார். அது தொடர்பாக நிலுவையில் உள்ள பல இதுவெல்லாம் வந்து நவுத்தே முடியாது, நம்பிக்கையில் நவுத்தவே முடியாமல் இருந்தது. ஆனால் இன்று வெற்றிகரமாக இதை நாங்கள் செய்து கொண்டால் பெரிய சாதனை இருக்கும். சார், மேகதாது விவகாரத்தில் தொடர்ந்து மத்திய அரசு, கர்நாடக அரசு, தமிழக அரசுக்கு எதிராகவே இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தும் இன்னும் அது வழக்கு விசாரணைக்கு வராமல் இருக்குது. இதில் என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி, கர்நாடகத்துக்கு ஒரு நீதியாக இருக்கிறது. இதே உச்ச நீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு பின்பற்றவில்லை, ஐயோ ஐயோ என்று கட்டுவார்கள். ஆனால் இதுவரைக்கும் காவிரி பிரச்சனையில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அவமதித்து தொடர்ந்து அவமதித்து வருகிறது என்றால் அது கர்நாடகம் தான். ஆனால் சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று நம்ம தமிழக முதல்வர் கூறுகிறார்கள். கண்டிப்பாக மேகதாது அணையை கட்டுவதற்கு தமிழகம் அனுமதிக்காது, அது நடைபெறுத்தால் நாங்கள் விடமாட்டோம். பாராளுமன்றத்திலும் இதற்கு எதிர்ப்பு குரல் தெரியும். இந்த சேலையோட இல்ல சேலையோட முக்கியத்துவம் போயிடும். இந்த சாலை போட்டதோட இதோட முடிச்சு நீட் தேர்வோட முடிச்சுங்க. அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க, தமிழக அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எப்படி இருக்கு? கண்டிப்பா அது பாருங்க. அதாவது நீட் பொறுத்த வரைக்கும் தமிழக தேவையற்றது. பல ஆண்டுகளாக மக்கள், அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மருத்துவம் படிக்கூடாது என்பதற்காக ஆரம்பத்திலே எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நீ சமஸ்கிருதம் படித்தாதான் எம்பிபிஎஸ் படிக்கும் என்ற ஒரு அவல நிலை வருது. அதை மாற்றி அமைத்தது திராவிட கழகத்தின் தலைவர்கள். இது அதே போல் மீண்டும் பாமர மக்கள், குறிப்பாக பின்தங்கிய மக்களுக்கு மருத்துவ படிப்பு கூடாது, அது கிராமத்தில் இருக்கவங்க படிக்கவே கூடாது என்பதற்காகத்தான் மத்திய அரசால் மீண்டும் நீட் கொண்டு வரப்பட்டது. அதை தமிழக அரசு, நமது முதல்வர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எடுத்திருக்கிறது. கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வரும் என்று நான் காத்திருக்கிறேன்.